இன்னைக்கு நைட் என்ன சாப்பாடு அப்படின்னு பாத்துலாங்க. இன்னைக்கு நைட் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பால் சாதம் அப்படியே நல்ல பொலு 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 புலுன்னு வந்திருக்கு. நல்ல நெய் வாசத்தோட ஆவி பறக்க சூப்பராக இருக்குது. வாசனையே வந்து சாப்பிட்லாம், எப்படா சாப்பிட்லாம். அப்புறம் வந்து சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா இது வந்து சோயா 65ங்க. சோயா 65 நல்ல எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தது, இதுவும் சூப்பரான வாசனை. இது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கிரேவி. உருளைக்கிழங்கு கிரேவி நமக்கு வந்து சிக்கன் கிரேவியெல்லாம் இல்லை, இது வந்து உருளைக்கிழங்கு கிரேவி தான். சூப்பராக இருக்கும். இது பாருங்கள் வாசனையே அப்படி தூக்குது. சரி நம்ம கொஞ்சம் தேங்காய் சாதத்தை போட்டுடலாம். தேங்காய் பால் சாதம், தேங்காய் பால் சாதத்தை போட்டாச்சு. அப்புறமா கொஞ்சமாக உருளைக்கிழங்கு கிரேவி எடுத்து வச்சுக்கலாங்க. உருளைக்கிழங்கு கிரேவியும் வச்சிட்டோம். சூப்பராக இருக்குது வாசனையே, பார்த்தாலே எப்படா சாப்பிடலாம் அப்படின்னு தோணுது. இது வந்து 65ம் எடுத்துட்டோம். இது வந்து சோயா 65 எடுத்து போட்டுடலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மொறு 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 நல்லா இருக்கு. வச்சிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை மேலே போட்டால் தான் அது கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும் பார்க்கறதுக்கு, சாப்பிட்றதுக்கும் தான். ஓகே எடுத்துடலாம். தேங்காய் சாதத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். தேங்காய் சாதம் சூப்பரு. தேங்காய் சாதத்தில் நெய்யெல்லாம் ஊற்றிருக்காங்க. தேங்காய் வாசம் எல்லாம் சூப்பராக இருக்கு. தேங்காய் சாதம் நல்ல வாசனையா இருக்கு. நம்ம உருளைக்கிழங்கு கிரேவி கூட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. உருளைக்கிழங்கு கிரேவி கொஞ்சம் கருவேப்பிலை, கருவேப்பிலை அப்படி மொறு மொறுன்னு இருக்கு. ஸ்ட்ராங் காம்பினேஷனுங்க, மூணும் சேர்ந்து கருவேப்பிலையும் சேர்ந்து சூப்பரா இருக்கு. உருளைக்கிழங்கு கிரேவியும் சூப்பரா இருக்கு. இனி அடுத்ததான் வந்து சோயா 65. சோயா 65 மட்டும் தனியாக எடுத்து சாப்பிட்டு பார்க்க. சோயா 65 நல்லா தான் இருக்குது, நல்ல டேஸ்ட்டு. அதாவது நீங்கள் வந்து இந்த நான் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம், உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இது எல்லாமே. சோயா 65 கூட இதையும் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. நமக்கு வந்து வீட்டில் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஐட்டம் செய்யலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிம்பிளான ஐட்டம் தான். தேங்காய் சாதம், உருளைக்கிழங்கு கிரேவி, சோயா 65.